குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது எஸ் அகாடமி, காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இப்போ தற்பொழுது தமிழ்நாடு சீருடை பணியாளருக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. எல்லாரும் தேர்வுக்காக ரொம்ப கடுமையாக படிச்சிட்ருப்பீங்க. எஸ் அகாடமி பயிற்சி மையத்திலையும் மாணவர்கள் ரொம்ப அருமையாக படிச்சிட்ருக்காங்க. இந்த எஸ் அகாடமி இராணுவ பயிற்சி மையத்திலையும் சில முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு 10 கேள்விகள் நாங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் மாணவர்களுக்கு. அதை நீங்களும் வந்து படித்து பயன்படணும்னு நினைக்கிறோம். தினம் ஒரு 10 கேள்வியை நீங்கள் இதில் பார்க்கணும் அப்படின்னா இந்த எஸ் அகாடமி நிறுவனத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஓகேங்களா? இப்போ கேள்விக்கும் பதிலுக்கும் நம்ம தயாராகலாமா? முதல் வந்து 6 வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கிற வரலாறு. அந்த வரலாறுலேருந்து ஒரு 10 கேள்வி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, விலங்குகளுக்கென முதலில் மருத்துவமனைகள் அமைத்தவர் யாருன்னு பார்த்தா அசோகர், சரிங்களா? அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஆரக்கால்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வெண்கலக் காலம் காணப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்டோரியா அப்படின்றதுலேருந்து பெறப்பட்டது. பரிமாணத்தின் வழிமுறை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியானது. பீஹிங், மனித வாழ்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள் காணப்படும் இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரிக்கையூர். ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வெண்கல காலம். முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள். ஆரம்பகால மனிதன் தனது உணவை சேகரிக்க எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா வேட்டையாடுதல். நம்ம தினம் ஒரு 10 கேள்வியை நம்ம கண்ணில் பார்த்து படிக்கிறத விட யாராவது படித்து அதை தினம் சொல்ல கேட்டோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து நல்ல மனப்பாடாகும். நிறைய இது மாதிரி கேள்விகளையும் பதில்களையும் நம்ம காதில் வாங்கினோம்னா இன்னும் நம்மளுக்கு நினைவாற்றல் ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா? அதனால் எங்களோட சேனலில் தினமும் 10 கேள்விகள் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து படித்து காட்டுவோம். அதை நீங்கள் கேட்டு நீங்களும் வந்து பயன்பெறணும். நன்றி. அப்புறம் என்ன?